ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்ளிக்ட்லேருந்து அக்ரிமெண்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் அஃப்ளிக்ட், அது ஒரு வேர்ப். காஸ் பெயின் ஆர் ட்ரபிள், தொந்தரவு. செகண்ட் வேர்ட் அஃப்ளூயன்ட், பலமான. அதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அது ஒரு அப்ஜெக்டிவ். ஹேவிங் பிளென்டி ஆஃப் மணி, ஏராளமான பணம். செகண்ட் மீனிங், ஆஃப் அ வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரீலி ஆர் இன் அ கிரேட் குவான்டிட்டி, சுதந்திரமாக அல்லது அதிக அளவில் பாயும் நீர். தேர்ட் மீனிங், அது ஒரு நவுன், ட்ரிபியூட்டரி ஸ்ட்ரீம், துணை நதி. அஃபோர்ட் வேர்ப், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ஹாவ் எனஃப் மணி டு பே ஃபார், போதுமான பணம் செலுத்த உள்ளது. செகண்ட் மீனிங், ப்ராக்ரஸ் ஆர் சப்ளை அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஃபெசிலிட்டி. ப்ராக்ரஸ் ஆர் சப்ளைனா முன்னேற்றம்னு அர்த்தங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஃபெசிலிட்டினா ஒரு வாய்ப்பு அல்லது வசதியை வழங்குதல். ஃபோர்த் மீனிங், அஃபாரஸ்டேஷன் நவுன், காடு வளர்த்தல். அதுக்கு ஆண்டனிம், அதாவது ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்னா காடு அழிக்கிறது, மரம் வெட்டுறது, அதை தான் நம்ம டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். அஃப்ரே நவுன், சச்சரவு. அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் குரூப் ஃபைட்டிங் இன் அ பப்ளிக் பிளேஸ் தட் டிஸ்டர்ப்ஸ் த பீஸ், அமைதியை குலைக்கும் வகையில் பொது இடத்தில் குழுச்சண்டை போடுவது. அஃப்ரண்ட் நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அண்ட் ஆக்ஷன் ஆர் ரிமார்க் தட் அஃபன்ஸ் சம்ஒன், ஒருவரை புண்படுத்தும் செயல் அல்லது ஒருவரை புண்படுத்தும் கருத்து. செகண்ட் மீனிங், அஃபண்ட் வேர்ப், உள்ளத்தை புண்படுத்துவது. காஸ் டு ஃபீல் அப்செட் அனாய்ட் ஆர் ரீசன்ட், ரீசன்ட்னா ஹர்ட்னு அர்த்தங்க, அதாவது ஒருத்தவங்களோட மனசை புண்படுத்துறதுக்கு பேர் தான் ஹர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா வருத்தமாகவோ உணர காரணம் அல்லது கோபமாகவோ உணர காரணம். செகண்ட் மீனிங், காஸ் அண்ட் இல்லீகல் ஆக்ட், சட்டவிரோத செயலை ஏற்படுத்தும். ஆப்கான் நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ரிலேட்டிங் டு ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தொடர்பானது. செகண்ட் மீனிங், அ பர்சன் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருவர். ஆப்கான் ஹூண்ட் நவுன், அ சில்கி ஹேட் பிரீட் ஆஃப் டாக் யூஸ்ட் ஃபார் ஹண்டிங், ஒரு நாய் மென்மையாக முடிவைத்திருக்கும் இனம் மற்றும் அதை வேட்டைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் நான் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருப்பேன், அதுதான் ஆப்கான் ஹூன் டாக். அஃபிசியனாடோ நவுன், அ பர்சன் ஹூ இஸ் வெரி நாலேஜபிள் அண்ட் என்தூசியாஸ்டிக் அபவுட் அன் ஆக்டிவிட்டி சப்ஜெக்ட் ஆர் பாஸ்ட் டைம். பாஸ்ட் டைம்னா ஹாபிஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் அதை தமிழ் மீனிங் சொல்கிறேன். ஒரு நபர் செயல்பாட்டில், பொருளில் அல்லது பொழுதுபோக்கில் மிகவும் அறிவும் மற்றும் ஆர்வம் கொண்டுள்ளார். ஹாபிஸ்னா ஒன்றும் இல்லைங்க, பொழுதுபோக்கை தான் ஹாபிஸ்ன்னு சொல்லுவாங்க. அஃபீல்டு அட்வர்ப் டூ ஆர் அட் அ டிஸ்டன்ஸ், தொலைவில் அல்லது தூரம். அஃப்ளேம் அப்ஜெக்டிவ், இன் ஃப்ளேம்ஸ் பர்னிங், எரியிறது, தீ எரியிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் அஃப்ளேம். அஃப்ளோட் அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ஃப்ளோட்டிங் இன் வாட்டர் நாட் சிங்கிங், தண்ணீரில் மிதவை மூழ்கவில்லை. செகண்ட் மீனிங், அவுட் ஆஃப் டெப்ட் ஆர் டிஃபிகல்ட்டி, கடன் அல்லது சிரமத்திலிருந்து வெளியேறுதல். அஃப்ளட்டர் அப்ஜெக்டிவ், இன் அ ஸ்டேட் ஆஃப் எஜிடேட்டட் எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ் உற்சாகமான நிலையில். அஃபுட் அப்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப், இன் ப்ரிப்பரேஷன் ஆர் ப்ராக்ரஸ், ப்ரிப்பரேஷன்னா தயாரிப்புன்னு அர்த்தம், ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம்னு அர்த்தம். அஃபோர் ப்ரிபோசிஷன், பிஃபோர் முன்னாடி. அஃபோர் மென்ஷன்டு AFORE MENTIONED, அது ஒரு அப்ஜெக்டிவ், டினோட்டிங் அ திங் ஆர் பர்சன் ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட், முன்னர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அல்லது நபரை குறிக்கிறது. அஃப்ரைட் அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ஃபீலிங் ஃபியர் ஆர் ஆன்சைட்டி, பயம் அல்லது பதட்டத்தை உணர்கிறேன். செகண்ட் மீனிங், அது ஒரு ஃப்ரேஸ், ஐ எம் அஃப்ரைட், எக்ஸ்பிரஸிங் பொலைட் ரெக்ரெட், வருத்தம் தெரிவிப்பது இல்லைன்னா கண்ணியமான வருத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அஃப்ரெஷ் அட்வர்ப், இன் அ நியூ ஆர் டிஃப்ரெண்ட் வே, புதிய வழியில் அல்லது வேறு வழியில். ஆப்பிரிக்கன் நவுன், அ பர்சன் ஃப்ரம் ஆப்பிரிக்கா எஸ்பெஷலி அ பிளாக் பர்சன், ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு நபர், குறிப்பாக ஒரு கருப்பு நபர். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நவுன், பிளாக் அமெரிக்கன், கருப்பு அமெரிக்கன். ஆப்பிரிக்கன்ஸ் AFRIKANS ஆப்பிரிக்கன்ஸ் நவுன், அ லாங்குவேஜ் ஆஃப் சதர்ன் ஆப்பிரிக்கா தட் டெவலப்ட் ஃப்ரம் டச், தெற்கு ஆப்பிரிக்காவின் மொழி டச்சில் இருந்து வளர்ந்தது. ஆப்பிரிக்கனர் நவுன், அ ஒயிட் சவுத் ஆப்பிரிக்கன் பர்சன் whose native language is Africans, தென்னாப்பிரிக்கா வெள்ளை நபர். ஆஃப்ரோ நவுன்,
A hairstyle consisting of a mass of very tight curls all round the head. தலைமுடி முழுவதும் மிகவும் இறுக்கமான சுருட்டைகளை கொண்ட ஹேர்ஸ்டைல். செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஃபார்மு. இது ஆஃப்ரோ அமெரிக்கன் சொல்லுவாங்க. மெயினாக அமெரிக்கன்ஸில் அந்த ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஆஃப்ரோ கரீபியன் நவுன். அ பர்சன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டிசன்ட் லிவிங் இன் ஆர் கம்மிங் ஃப்ரம் த கரீபியன். ஆப்பிரிக்கா வம்சாவளியைச் சேர்ந்த அவர் கரீபியனில் இருந்து வருபவர் அல்லது வசிப்பவர். ஆஃப்ட் அட்வெர்ப் அண்ட் அப்ஜெக்டிவ். அட் ஆர் டுவர்ட்ஸ் த ரியர் ஆஃப் அ ஷிப் ஆர் அன் ஏர்கிராஃப்ட். ஒரு கப்பல் அல்லது விமானத்தின் பின்புறம். ஆஃப்டர் ப்ரிபோசிஷன் பிறகு. இதுக்கு ஒரு ஏழு மீனிங் இருக்குங்க, ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீனிங் ஈவெண்ட் ஆர் அனதர் பீரியட் ஆஃப் டைம் நிகழ் அல்லது மற்றொரு காலம். செகண்ட் மீனிங் நெக்ஸ்ட் டு அடுத்து. தேர்ட் மீனிங் பிஹைண்ட் பின்னால். ஃபோர்த் மீனிங் trying to find or get கண்டுபிடிக்க முயற்சிப்பது அல்லது பெற முயற்சிப்பது. ஃபிஃப்த் மீனிங் ரெஃபரன்ஸ் குறிப்பு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் நேம்டு ஆஃப்டர் இஸ் கிராண்ட்ஃபாதர். அவங்க தாத்தாக்கு அப்புறம் இவருக்கு பேர் வச்சாங்க. அதான் அதோட எக்ஸாம்பிள். சிக்ஸ்த் மீனிங் அது ஒரு ஃப்ரேஸ். ஆஃப்டர் ஆல் இன் ஸ்பைட் ஆஃப் வாட் ஹேஸ் பீன் செட் ஆர் எக்ஸ்பெக்டட் என்ன கூறப்பட்டது அல்ல எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி மீனிங் ஃப்ரேஸ் இன் ஸ்பைட் ஆஃப் நாட் அஃபெக்டட் பாதிக்கப்படவில்லை. ஆஃப்டர் பர்த் Noun, the placenta and other material that comes out of mother's womb after a birth. உங்களுக்கு இதோட இமேஜ் நான் இப்போ ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது குழந்தை பிறந்தோடனே அதோட சேர்ந்து தேவையில்லாத பொருள் வெளியே வருது. ஆஃப்டர் கேர் நவுன் கேர் ஆஃப் அ பர்சன் ஆஃப்டர் அ ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல் ஆர் ஆன் ரிலீஸ் ஃப்ரம் ப்ரிசன் மருத்துவமனையில் தங்கிய பின் அல்லது சிறையில் இருந்து விடுதலையான பிறகு ஒரு நபரை கவனித்தல். ஆஃப்டர் எஃபெக்ட் வெர்ப் An effect that occurs sometime after its cause has gone. அதன் காரணம் போய்விட்ட பிறகு சிறிது நேரம் ஏற்படும் ஒரு விளைவு. Afterglow, noun. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் லைட் ரிமைனிங் இன் த ஸ்கை ஆஃப்டர் த சன் ஹேஸ் செட் சூரியன் மறைந்த பின் வானத்தில் எஞ்சியிருக்கும் ஒளி. செகண்ட் மீனிங் குட் ஃபீலிங்ஸ் ரிமைனிங் ஆஃப்டர் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இனிமையான அனுபவத்திற்கு பிறகு மீதமுள்ள நல்ல உணர்வுகள். ஆஃப்டர் லைஃப் Noun, in some religions, life after death. சில மதங்களில் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை. Aftermath, noun, the consequences or after effects of a significant unpleasant event. ஒரு குறிப்பிட்ட விரும்பத்தகாத நிகழ்வின் விளைவுகள் அல்லது விளைவுகளுக்கு பிறகு. Afternoon, noun, the time from noon to evening. மதியம் முதல் மாலை வரை நேரம். Aftershave, noun, a scented liquid for men to apply to their skin after shaving. Shaving செய்த பின் ஆண்கள் தோலில் தடவ ஒரு வாசனை திரவம். Aftershock, noun, a smaller earthquake following the main shock of a large earthquake. ஒரு பெரிய பூகம்பத்தின் முக்கிய அதிர்ச்சியை தொடர்ந்து ஒரு சிறிய பூகம்பம். Aftertaste, noun, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning, a strong or unpleasant taste lingering in the mouth after eating or drinking. ஒரு வலுவான அல்லது விரும்பத்தகாத சுவை சாப்பிட்ட பிறகு அல்லது குடித்த பின் வாயில் நீடிக்கும். செகண்ட் மீனிங் லிங்கரிங் அட்ஜெக்டிவ் லாஸ்டிங் ஃபார் அ லாங் டைம் ஆர் ஸ்லோ டு எண்ட் நீண்ட நேரம் நீடிக்கும் அல்லது அதனின் முடிவு மெதுவாக இருக்கும். ஆஃப்டர் தாட் நவுன் இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் சம்திங் தாட் ஆஃப் ஆர் ஆடட் லேட்டர் ஏதோ யோசித்தல் அல்லது பின்னர் சேர்க்கவும். செகண்ட் மீனிங் அன் அடிஷன் தட் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஒரிஜினல் பிளான் அசல் திட்டத்தில் சேர்க்கப்படாத கூடுதல் விஷயம். அக்ரி வெர்ப் அக்செப்டிங் உடன்பாடு. ஆஃப்டர்வேர்ட்ஸ் அட்வெர்ப் யூஎஸ் டேர்மில் வந்து ஆல்சோ ஆஃப்டர்வேர்ட்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர்வேர்ட்ஸ் ஆல்சோ ஆஃப்டர்வேர்ட் ரெண்டுமே சேம் மீனிங் தான். அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அட் அ லேட்டர் ஆர் ஃபியூச்சர் டைம் பின்னர் அல்லது எதிர்கால நேரத்தில். ஆஃப்டர்வேர்ட் நவுன் A section at the end of a book, usually by a person other than the author. ஒரு புத்தகத்தின் முடிவில் ஒரு பகுதி பொதுவாக ஆசிரியர் பெயரை மட்டுமில்லாமல் வேறு ஒரு பெயர் அச்சடிக்கப்பட்டிருக்கும். AS, அது ஒரு சிம்பல். A chemical element, silver. அர்ஜென்டம் ஒன்றும் இல்லைங்க, வெள்ளி இருக்குல்ல, அதாவது தங்கம் வெள்ளின்னு சொல்லுவாங்களா, அந்த வெள்ளி இருக்குல்ல, அந்த வெள்ளியை வந்து சில்வர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டம்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா AS. கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அகெயின் அட்வெர்ப் இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ஒன்ஸ் மோர் இன்னொரு முறை. செகண்ட் மீனிங் ரிட்டர்னிங் டு ப்ரீவியஸ் பொசிஷன் முந்தைய நிலைக்கு திரும்புகிறது. தேர்ட் மீனிங் இன் அடிஷன் டு வாட் ஹேஸ் ஆல்ரெடி மென்ஷன் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதை தவிர வேறொன்று. அகெயின்னா
மீண்டும்னு அர்த்தம். அகேன்ஸ்ட், ப்ரிபோசிஷன், எதிர்ப்பு. அகேப், அப்ஜெக்டிவ். ஆஃப் அ பர்சன்ஸ் மவுத் வைட் ஓப்பன், ஒரு நபரின் வாய் அகலமாக திறக்கப்பட்டுள்ளது. அகேட் நவுன், அ செமி ப்ரெஷியஸ் வெரைட்டி ஆஃப் குவார்ட்ஸ் தட் ஹாஸ் ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ், ஒரு பாதி விலைமதிப்பற்ற குவார்ட்ஸின் வகை கோடிட்ட தோற்றத்தை பெற்றிருக்கும். இந்த அகேட்டோட இமேஜ் உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் தான் அகேட்னு சொல்லுவாங்க. அகேவி நவுன், AGAVE, அகேவி, அன் அமெரிக்கன் பிளான்ட் வித் நேரோ ஸ்பைனி லீவ்ஸ். இப்போ உங்களுக்கு இமேஜ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அதுதான் அகேவி. அது தமிழில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நீல கத்தாழைன்னு சொல்லுவாங்க. கத்தாழை வேற, நீல கத்தாழை வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கத்தாழைய ஆலோன்னு சொல்லுவாங்க, ALOE, ஆலோன்னு சொல்லுவாங்க. நீல கத்தாழைய அகேவின்னு சொல்லுவாங்க. ஏஜ் நவுன், வயசு. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அது ஒரு சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்த்தையோட கடைசியில் இன்னொரு வார்த்தையை சேர்க்கறது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரேக்கேஜ், பர்சன்டேஜ், மேரேஜ், கேமோஃப்ளேஜ், இது ஃபுல்லாமே நவுனாக ஃபார்ம் ஆகும். அந்த ஏஜ்ன்ற வேர்டு அந்த இன்னொரு வேர்டோட ஜாயின் ஆகும்போது அது ஒரு நவுனாக ஃபார்ம் ஆகும். நவுன் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மிங் நவுன்ஸ், எக்ஸாம்பிள் பிரேக்கேஜ், பர்சன்டேஜ், மேரேஜ், கேமோஃப்ளேஜ். செகண்ட் மீனிங், அது ஒரு ஃப்ரேஸ். கம் ஆஃப் ஏஜ், பி லீகலி ரெகனைஸ்ட் அஸ் அன் அடல்ட் இன் UK லா அட் 18, வயதுக்கு வந்தவரை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். 18 வயசுக்கு மேலே வந்தாலே அவங்க அடல்ட்டுன்னு சொல்லி நம்ம ரெகனைஸ் பண்ணணும், அதுக்கு பேர் தான் கம் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏஜ்டு, AGED, அது ஒரு அப்ஜெக்டிவ் ஆஃப் அ பர்டிகுலர் ஏஜ். ஓல்ட், ஏஜ்னா வயது, வயதானவர்கள், ஒரு குறிப்பிட்ட வயது, பழமையானவர்கள். ஏஜிசம், AGEISM, நவுன், prejudice or discrimination against people on the ground of their age. தலைமுறை பாகுபாடு, வயதின் அடிப்படையில் மக்களுக்கு எதிரான பாரபட்சம் அல்லது மக்களுக்கு எதிரான பாகுபாடு. affect, verb, பாதிப்பு. ageless, adjective, not aging or appearing to age, வயதான தோற்றத்தை அடையவில்லை. agency, noun, நிறுவனம். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், an organization or government providing a particular service, ஒரு குறிப்பிட்ட சேவையை வழங்கும் ஒரு அமைப்பு அல்லது அரசு. செகண்ட் மீனிங், the action or intervention of someone or something, ஏதாவது ஒரு செயல் அல்லது ஏதாவது ஒரு தலையீடு. agenda, noun, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், a list of items to be discussed at a meeting, ஒரு கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பொருட்களின் பட்டியல். செகண்ட் மீனிங், அ லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ் டு பி டீல்ட் வித், தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களின் பட்டியல். ஏஜென்ட் நவுன், இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அ பர்சன் ஹூ ப்ரொவைட்ஸ் அ பர்டிகுலர் சர்வீஸ், ஒரு குறிப்பிட்ட சேவையை வழங்கும் நபர். செகண்ட் மீனிங், ஸ்பை, ஒற்றன். தேர்ட் மீனிங், அ பர்சன் ஆர் திங் தட் டேக்ஸ் அன் ஆக்டிவ் ரோல் ஆர் ப்ரொடியூசஸ் அ பர்டிகுலர் எஃபெக்ட், ஒரு நபர் அல்லது பொருளோ முக்கியமான செயல் கதாபாத்திரத்தை உருவாக்குகிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட விளைவை உருவாக்குகிறது. ஏஜென்ட் நவுன், அது ஒரு நவுன் ஃபார்ம். அ நவுன் விச் ரெஃபர்ஸ் டு அ பர்சன் ஆர் திங் தட் கேரிஸ் அவுட் த ஆக்ஷன் ஆஃப் அ வெர்ப், யூஸ்வலி எண்டிங் இன் ER ஆர் OR. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ER இல்லை OR அது எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் ஃபுல்லாமே ஏஜென்ட் நவுன் தான் சொல்லுவாங்க. அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஆரோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர், டிரான்ஸ்ஃபார்மர், ஃபிலாசபர், எக்ஸெட்ரா. அதே மாதிரி ஓஆரோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர், டிரான்ஸ்லேட்டர், டெர்மினேட்டர், எக்ஸெட்ரா. ஏஜான் ப்ரொவகேட்டர் நவுன், ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா AGENTPROVOCATEUR, அது ஒரு நவுன். ஏஜென்ட்டுன்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாதுங்க, ஏஜான் தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அதை உங்களுக்கு நான் அந்த வேர்ட்லேயே நான் காமிச்சிருப்பேன். அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, அ பர்சன் எம்ப்ளாய் டு டெம்ப்ட் சஸ்பெக்டட் கிரிமினல்ஸ் டு பிரேக் த லா ஸோ தட் தே கேன் பி கன்விக்டட், சந்தேகத்திற்கிடமான குற்றவாளிகளை தண்டிக்கும்படி சட்டத்தை அவர்கள் மீறுவதற்கு மற்றும் தூண்டுவதற்கு ஒரு நபர் பணியாற்றினார். ஏஜ் ஆஃப் ஓல்ட் நவுன், வெரி ஓல்ட், மிகவும் பழமையானவர். அக்ளோமரேட் வெர்ப், ஒன்றாக திரட்டு. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், கலெக்ட் ஆர் ஃபார்ம் இன்டு அ மாஸ், ஒரு பெரிய எண்ணிக்கையில் சேகரித்தல் அல்லது உருவாக்குதல். செகண்ட் மீனிங், அ மாஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், ஒரு பெரிய எண்ணிக்கை அல்லது பொருட்களின் தொகுப்பு. அக்ளூடினேட் வெர்ப், ஃபிர்ம்லி ஸ்டிக் டுகெதர் டு ஃபார்ம் அ மாஸ், உறுதியாக ஒன்றாக ஒட்டிக்கொள்கின்றன அல்லது ஒரு பெரிய எண்ணிக்கையை உருவாக்குகின்றன. அக்ராண்டைஸ் வெர்ப், AGGRANDIZE, AGGRANDISE, ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. இன்க்ரீஸ் த பவர் ஆர் ஸ்டேட்டஸ் ஆர் வெல்த் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப்,
சக்தியை அதிகரிப்பது அல்லது செல்வத்தை அதிகரிப்பது அல்லது அந்தஸ்தை அதிகரிப்பது அல்லது முக்கியத்துவத்தை அதிகரிப்பது. அக்ரவேட் வேர்ப், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் மேக் அ சிட்டுவேஷன் வர்ஸ், ஒரு சூழ்நிலையை மோசமாக்குவது. செகண்ட் மீனிங் அனாய் சம்ஒன், யாரையாவது தொந்தரவு செய்வது. அக்ரிகேட் அது ஒரு நவுன் வேர்ப் அப்ஜெக்டிவ் மூணுமே ஆக்ட் ஆகும், நவுனாகவும் ஆக்ட் ஆகும் வேர்பாகவும் ஆக்ட் ஆகும் அப்ஜெக்டிவாகவும் ஆக்ட் ஆகும். அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கம்பைன் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இன்டூ அ ஹோல், வெவ்வேறு உறுப்புகளை ஒன்றாக இணைத்தல். அக்ரஷன் நவுன் அக்ரெசிவ் அப்ஜெக்டிவ், ஹாஸ்டைல் ஆர் வயலண்ட் பிஹேவியர் ஆர் ஆட்டிடியூட், விரோதம் அல்லது வன்முறையாக நடந்து கொள்வது அல்லது வன்முறையான அணுகுமுறை. அக்ரஸார் நவுன் அ பர்சன் ஆர் கண்ட்ரி தட் அட்டாக்ஸ் அனதர் விதவுட் பீயிங் ப்ரொவோக்ட், தூண்டப்படாமல் மற்றொருவரை தாக்கும் ஒரு நபர் அல்லது நாடு. அக்ரீவ்டு அப்ஜெக்டிவ், ரிசன்ஃபுல் பிகாஸ் யூ பிலீவ் யூ ஹாவ் பீன் ட்ரீட்டட் அன்ஃபேர்லி, நீங்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக நீங்கள் நம்புவதால் வந்த மனக்கசப்பு. அகாஸ்ட் AGHAST அப்ஜெக்டிவ், ஃபில்டு வித் ஹாரர் ஆர் ஷாக், திகிலால் நிரப்பப்பட்டது அல்லது அதிர்ச்சியால் நிரப்பப்பட்டது. அஜைல் AGILE அது ஒரு அப்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ஏபிள் டு மூவ் குவிக்லி அண்ட் ஈஸிலி, விரைவாகவும் எளிதாகவும் நகர முடியும். செகண்ட் மீனிங் ஏபிள் டு திங்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் குவிக்லி, விரைவாக சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். எஜிடேட்டார் AGITATOR அது ஒரு நவுன், அ பர்சன் ஹூ அர்ஜஸ் அதர் பீப்புள் டு ப்ரொடெஸ்ட் ஆர் ரிபல், எதிர்ப்பு அல்லது போராட்டம் செய்ய மற்றவர்களை வற்புறுத்தும் ஒருவர். எஜிடேட் வேர்ப், இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் மேக் சம்ஒன் ட்ரபிள்ட் ஆர் நர்வஸ், யாரையாவது தொந்தரவு செய்யுங்கள் அல்லது யாரையாவது பதட்டமாக்குங்கள். செகண்ட் மீனிங் கேம்பெயின் டு அரோஸ் பப்ளிக் கன்சர்ன் அபவுட் சம்திங், எதையாவது பற்றி பொது அக்கறையை தூண்டும் பிரச்சாரம். தேர்ட் மீனிங் ஸ்டிர் ஆர் ஷேக் அ லிக்விட் பிரிஸ்க்லி, ஒரு திரவத்தை விறுவிறுப்பாக அசைக்கவும். AGM அது ஒரு அப்ரிவேஷன், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆண்டு பொதுக்கூட்டம். அக்னோஸ்டிக் நவுன் அ பர்சனல் ஹூ பிலீவ்ஸ் தட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு நோ வெதர் ஆர் நாட் காட் எக்ஸிஸ்ட், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிய முடியாது என்றும் நம்பும் ஒருவர். அகோ அட்வெர்ப் பிஃபோர் த ப்ரெசன்ட் ரிலேட்டட் டு டைம், இது ஒரு நேரம் தொடர்பானது. மீனிங் பார்த்தீங்கன்னா தற்போது முன் அல்லதுனா இதற்கு முன்னாடி. அகாக் அப்ஜெக்டிவ் AGOG வெரி ஈகர் டு ஹியர் ஆர் சீ சம்திங், ஆவலுடன் எதிர்பார்ப்பது, எதையாவது கேட்க அல்லது பார்க்க மிகவும் ஆர்வமாக உள்ளது. அகோனைஸ் வேர்ப் AGONIZT இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் வொரி கிரேட்லி, பெரிய கவலை. செகண்ட் மீனிங் வெரி பெயின்ஃபுல் ஆர் ஒரியிங், மிகவும் வேதனையானது அல்லது மிகவும் கவலைப்படுவது. அகோனி நவுன் கிரேட் பெயின் ஆர் டிஸ்ட்ரெஸ், மிகுந்த வலி அல்லது மிகுந்த துன்பம். அகோனி ஆண்ட் ஆர் அகோனி அங்கிள் நவுன் அ பர்சன் ஹூ ஆன்சர்ஸ் லெட்டர்ஸ் இன் அன் அகோனி காலம். உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருப்பேன், அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேகசினில் வந்த ஒரு பேஜோட இமேஜ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இல்லை ஃபேஸ் பண்ணுறதுன்னு மேகசீனுக்கு லெட்டர் போடுவாங்க. லெட்டர் போட்டவங்க பேரை மென்ஷன் பண்ணலாம் இல்லை மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். அந்த லெட்டரில் இருக்கிற ப்ராப்ளமை மேகசீனில் இருக்கிற அட்வைஸ் காலமில் போஸ்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்ளை பண்ணவங்களோட பேர் தான் அகோனி ஆண்ட் இல்லைனா அகோனி அங்கிள்னு சொல்லுவாங்க. மெயினாக அந்த ரிப்ளை பண்ணுறவங்கள ஏஜ் பார்த்தீங்கன்னா 36 40 இருக்கும். ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்க அகோனி ஆண்டுன்னு சொல்லுவாங்க, மேலாக இருந்தாங்கன்னா அகோனி அங்கிள் சொல்லுவாங்க. அதாவது பெண்ணாக இருந்தால் அகோனி ஆண்டு, ஆணாக இருந்தால் அகோனி அங்கிள். இது மெயினாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் மேக்ஸிமம் மேகசின்ஸில் இந்த மாதிரி ஒரு காலம் வச்சு ஒரு மேகசீனில் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, இருக்கான்னு கூட தெரில. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அகோனி காலம் நவுன் a column in a newspaper or magazine offering advice on a reader's personal problems, ஒரு செய்தித்தாள் அல்லது பத்திரிகையின் ஒரு நெடுவரிசை வாசகர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறது. அகோராபோபியா AGORAPHOBIA நவுன் அப்நார்மல் ஃபியர் ஆஃப் ஓப்பன் ஆர் பப்ளிக் பிளேசஸ், திறந்த இடங்களின் அல்லது பொது இடங்களின் இயல்பற்ற பயம். அக்ராரியன் அப்ஜெக்டிவ் ரிலேட்டிங் டு அக்ரிகல்ச்சர், விவசாயி, விவசாயம் அல்லது வேளாண்மை. அக்ரியபிள் அப்ஜெக்டிவ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் பிளசன்ட் இனிமையான, செகண்ட் மீனிங் அக்செப்டபிள் ஒத்துக்கொள். அக்ரிமெண்ட் நவுன் இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் த ஷேரிங் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் ஃபீலிங், கருத்தை பகிர்தல் அல்லது உணர்வை பகிர்தல். செகண்ட் மீனிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் அக்ரீட் பிட்வீன் பீப்புள், மக்களிடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்லது ஒரு ஒப்பந்தம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்
கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை குவைரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் சேவியர் ஆண்டனி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.